ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ மிர்ச்சி எஃப்எம்ல இந்த வாரத்துக்கான டாப் 20 லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது முதல் இடத்துல இன்னுமே ஹுக்கும் பாடல் தான் இருக்குது. ரெண்டாவது இடத்துல காபாலா சாங் இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக வந்து அந்த டாப் பொசிஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இப்போ சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அவங்க ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க, ஹுக்கும் பாடல் த ஃபர்ஸ்ட் எவர் சவுத் இந்தியன் சாங் டு கிளைம் த டாப் சாங்ஸ் இந்தியாஸ் No.1 சாங் ஆன் ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபைல இன்னைக்கு வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து எந்த ஒரு படமும் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சதே இல்லை. முதல் முறையாக அந்த இடத்த பிடிச்சிருக்கிறது இப்போ ஹுக்கும் சாங் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் சினிமாவோடைய மிகப்பெரிய பெருமையான ஜெயிலர் படம் எல்லா இடத்துல பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸாக அடிச்சு நொறுக்கிறதுக்கு நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம். மீண்டும் அதை இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். அதாவது கேரளாவில் அதிகபட்சமாக வசூல் செஞ்ச படங்களில் ஆல் டைம் லிஸ்ட்ல No.1 பொசிஷனுக்கு அங்கே விக்ரம் படத்தை பீட் பண்ணி 40 கோடி தாண்டி முதல் இடத்த இப்போ பிடிச்சிருக்கு இப்போ ஜெயிலர் திரைப்படம். ஆந்திராவில் 2.0 படத்துக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து ஜெயிலர் திரைப்படம் இருக்கு, 60 கோடி தாண்டி போயிருந்துக்கு 2.0 படத்தை ரெக்கார்டு பிரேக் பண்ணுவேன்னு சொல்றாங்க ஆந்திராவில். அடுத்தது கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா 2.0 படத்தை நெருங்கின்னு இருக்கு, செகண்ட் பொசிஷனில் இருக்கு ஆல்ரெடி ஜெயிலர் திரைப்படம், அங்கே 50 கோடியை தாண்டி போயின்னு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக மாறின்னு இருக்கு ஜெயிலர் திரைப்படம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. நல்லா யோசிங்க, இந்த 3 இடத்துலையுமே பாக்ஸ் ஆஃபீஸை ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணலாம், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் வடை சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஆனால் தலைவர் எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக ஈஸியாக அதை கரெக்டாக செக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சாதனை புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அடுத்தது இப்போ மலேசியாவில் ஒரு புதுமையான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் ஃபிலிம் டு கிராஸ் 13 மில்லியன் அங்கே வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது செகண்ட் இந்தியன் ஃபிலிம் டு கிராஸ் ஆஃப்டர் தில்வாலே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, ஆல் டைம் பிளாக் பஸ்டர். நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே 13 மில்லியன் இது வரைக்கும் எந்த படமே அங்கே தொட்டதே கிடையாது மலேசியாவில், முதல் முறையாக ஒரு தமிழ் திரைப்படம் தொடுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாதனை புரியுறது ரெண்டாவது படமாக இருக்கு, தில்வாலேன்ற ஒரு படம் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி அங்கே 13 மில்லியன் தொட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே கபாலி, பிகில் படத்தோட எல்லா வசூலையும் நுறுக்கி இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஜினி சார் அங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் நெருங்கின்னு இருக்காரு. ஸோ மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அங்கே மலேசியாவில் 24 ஹவர்ஸ் மூவி மேரத்தான் போட போகிறாங்க. ஸோ மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அது இடம் பிரிக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 24 மணி நேரமும் ரஜினி சாரோட படங்கள் அங்கே போட போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கில் ஒரு தமிழ் நடிகருக்கு அங்கே 24 மணி நேரம் மேரத்தான் போடுறதுன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.